கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நாம் ஜெபிப்போமா. சர்வாதிகாரமும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு துதியின் உடையை கொடுக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அநேகர் தங்களுக்கு வந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளின் நிமித்தம் அவருடைய ஆவி ஒடுங்கி போயிருக்கிறதை நீங்க அறிந்திருக்கிறீர். சில பேர் தங்களுக்கு வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகள், நஷ்டங்களின் நிமித்தம் ஆவி ஒடுங்கி போயிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக உம்மை துதித்து பாட வேண்டிய எத்தனையோ பேர் ஆண்டவரே, ஆவியிலே கலக்கமுடையவர்களாய், ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்தவர்களாய், உற்சாகத்தை இழந்தவர்களாய், அழைப்பை இழந்தவர்களாய் ஆண்டவரே, ஆவியிலே கலக்கத்தோடு, திகிலோடு, பயத்தோடு, விசுவாசமற்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடு அவருடைய ஆவி ஒடுங்கி போயிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் அவைகளையெல்லாம் நீர் மாற்றி போட்டு துதியின் உடையை கொடுக்க நீர் ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பி வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் யாரெல்லாம் கடந்து சென்றிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஜெபிக்க மறந்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்காமல் துதிக்காமல் இருக்கிறார்களோ, உமக்காக பக்தி வைராகியத்தோடு வாழ முடியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் துதியின் ஆடையை தந்து அவர்களை நீர் துதிக்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போன ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே, இழந்து போன ஆதியிலிருந்த அன்பை அவர்களுக்கு புதுப்பித்து தாங்க இயேசப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை நீங்க பெருக பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புவீராக ஆண்டவரே. துதியின் உடையை நீர் தாமே தந்து உம்முடைய பிள்ளைகளை துதிக்க வைப்பீராக ஆண்டவரே. இரவெல்லாம் துதிக்க, பகலெல்லாம் துதிக்க, எப்பொழுதும் துதிக்கக்கூடிய துதியினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாயை நிரப்புவீராக, அவருடைய வாழ்க்கையை நிரப்புவீராக ஆண்டவரே. ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தூக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒடுங்கி போயிருக்கிறார்களோ, என் தேவன் நீர் அவர்களை தூக்கி எடுப்பீராக ராஜா. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் வாழ பண்ணுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.